வங்கக்கடலில் வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை மையம் தகவல். கர்நாடகாவின் 224 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் அமைகிறது 1891 கோடி ரூபாயில் ஏர் கண்டிஷனர்கள் அமைக்கும் தொழிற்சாலை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. பொறியியல் படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு. தமிழ்நாட்டு கல்வி வாரியத்தில் படித்த மாணவர்களுக்கு கூடுதல் இடம் கிடைக்கும் எனவும் கல்வியாளர்கள் தகவல். டிடிவி தினகரனுடன் ஓ பன்னீர்செல்வம் திடீர் சந்திப்பு. அதிமுகவை மீட்டெடுக்க இணைந்து செயல்பட போவதாக கூட்டாக அறிவிப்பு. தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக மாற்றுவோம். முதலமைச்சர் கோப்பைக்கான வீரன் சின்னத்தை வெளியிட்டு மு க ஸ்டாலின் சூளுரை. செய்யாறு அருகே கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் லாரிகளிலேயே தேங்கி கிடக்கும் 10,000 டன் கரும்பு உடனடியாக அரவைக்கு எடுக்க கோரி விவசாயிகள் தர்ணா. இமாச்சல பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவால் மக்கள் அவதி. பனிப்போர்வைக்குள் சிக்கிய 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் விடிய விடிய மீட்பு. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் மெல்ல திரும்புகிறது இயல்பு நிலை. உயிரிழந்த 60 பேரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் பைரன் சிங். நீண்ட நாட்களாக செயல்பாட்டில் இல்லாத ட்விட்டர் கணக்குகள் முடக்கம். பின்தொடர்வோரின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என எலான் மஸ்க் தகவல். சென்னை, மதுரை, திருச்சி, பழனி உள்ளிட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. பிஎஃப்ஐ முன்னாள் நிர்வாகிகள் வீடுகளிலும் சோதனை. பஞ்சாபுக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. நிதிஷ் ராணா, ஆண்ட்ரே ரசல் அபார ஆட்டம். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று மும்பை பெங்களூரு அணிகள் மோதல். 6வது வெற்றியை பெற இரு அணிகளும் முயற்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.